வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத விரதத்தின் மகிமைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை ஏன் ரொம்பவே விசேஷம் அப்படிங்கிறதுக்கான கதையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் வந்து ஆறாவது மாதமாக இருக்கிறது வந்து புரட்டாசி. மிகவும் தெய்வீகத்தன்மை நிறைந்த மாதமாகவும் பகவான் விஷ்ணுவுக்கு வந்து உகந்த மாதமாகவும் வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதத்திலும் வந்து சில நாட்கள் வந்து விரத நாட்களாக இருப்பது வழக்கம். ஆனால் வந்து புரட்டாசி மாதத்துலேயோ புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் சனிக்கிழமை விரதம், நவராத்திரி விரதம் அப்படின்னு மாதம் முழுவதும் வந்து விரதமாக இருக்குது. பெருமாளை வந்து தரிசிக்க உகந்த நாள் வந்து சனிக்கிழமையாக சொல்லப்படுது. பொதுவாகவே வந்து சனிக்கிழமைகளில் பெருமாளை வந்து தரிசிப்பது ரொம்பவே விசேஷம். அதுலேயும் வந்து புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை நாளில் வந்து பெருமாளை வழிபட்டால் எல்லா வித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கையை வந்து பெருமாள் தருவார் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து 9 கோள்களில் ஒன்றான அந்த புதன் கிரகத்துக்கு வந்து உரியதாக பார்க்கப்படுது. புதன் பகவான் வந்து அதிதேவதையாக மகாவிஷ்ணு தான் இருக்கார். அதனால் வந்து புரட்டாசி மாத விரதமும் வழிபாடும் வந்து நம்மளுக்கு வந்து பெருமாளின் அருளை வந்து பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. பெருமாளுக்குரிய கோயில்கள்லேயே வந்து ரொம்ப உயர்வாக சொல்லப்படுறது வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் தான். இங்கு வந்து பீமன் அப்படிங்கிற ஒரு குயவன் வந்து வாழ்ந்து வந்தான். அவன் வந்து பெருமாளோட தீவிர பக்தன். அவன் வந்து சனிக்கிழமையில் வந்து விரதம் இருப்பதா வந்து ஒரு இதை எடுத்துக்கிறான். எப்பயுமே வந்து சனிக்கிழமையில் வந்து பெருமாளுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் வந்து மிகவும் ஏழையான அந்த பீமன் வந்து விரதம் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காகவே கோயிலுக்கு செல்லக்கூடிய சூழல்லாம் இல்லை. எப்போதும் பானை மண்பானங்களை செய்து வந்து விற்று அப்படியே அவனோட வாழ்க்கையை நடத்தி வந்தான். அப்படியே கோயிலுக்கு போனாலும் பூஜையெல்லாம் செய்ய தெரியாது. அப்படி ஒரு கோயிலுக்கு போகும்போது தான் சுவாமியை பார்த்துட்டு நீ தான் எல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வந்துடுவானாம். இந்த நிலையில் வந்து கோயிலுக்கு போக நேரம் இல்லாததுனால வந்து பெருமாளையே இங்கே அழைச்சி வந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான், யோசிச்சு பார்க்குறான். அதனால வந்து களிமண்ணால் ஒரு பெருமாள் சிலையை செய்கிறான். அதை வந்து பூஜிக்கிறதுக்கு வந்து மலர்கள் கூட வாங்க பணம் இல்லை. அதனால் வந்து தினமும் தன் வேலையில் அந்த மீதமாகும் சிறிதது அளவு அந்த களிமண்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து பூக்களாக்கி பூக்களாக செய்து அதை கோர்த்து வந்து மண் பூவை வந்து மாலையாக செய்து பெருமாளுக்கு வந்து அணிவிக்கிறான். அந்த நாட்டை ஆண்ட அந்த தொண்டைமான் மன்னன் வந்து பெருமாளோட தீவிர பக்தன். அவன் வந்து சனிக்கிழமையில் வந்து தங்கப்பூ மாலையை வந்து பெருமாளுக்கு வந்து அணிவிப்பார். அவர் வந்து தங்கத்திலே சிலை செஞ்சு வச்சு அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அப்படி ஒரு வாரத்தில் பெருமாளுக்கு வந்து தங்கப்பூ மாலை வந்து சாத்துறாரு. மறு வாரத்தில் சென்று பார்க்கும்போது அந்த தங்கப்பூ மாலைக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு மாலை வந்து பெருமாளோட கழுத்தில் இருக்குது. இதை பார்த்ததும் அங்குள்ள அர்ச்சகர்கள் பராமரிப்பாளர்கள் மேலே வந்து சந்தேகம் அடைந்து குழப்பத்தில் ஆள்றார். ரொம்பவே குழப்பமாக இருக்குது, எப்படி இந்த மாலை வந்து களிமண்ணாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவரோட கனவுல வந்து தோன்றிய பெருமாள் வந்து குயவனின் பக்தியால் வந்து அவனோட களிமண் மாலையை வந்து தான் ஏற்றுக்கொண்டதாகவும் குயவனுக்கு தேவையான உதவியை செய்யுமாறும் வந்து அரசன்கிட்ட சொல்கிறாரு. திருமாலின் ஆணைப்படி குயவன் இருக்கும் இடத்திற்கு போகிறாரு அரசன். அந்த பக்தரை வந்து கௌரவிக்கிறாரு. அதிலிருந்து தான் வந்து பெருமாள் மேலே உள்ள அந்த குயவன் வைத்திருந்த அந்த பக்தியை வந்து எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை வந்து போற்றும் விதமாக தான் வந்து திருப்பதியில் இன்றளவும் வந்து மண் சட்டியில் நைவேத்தியம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்த நாள் வந்து ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமாக சொல்லப்படுது. அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரும் ஒரு திருவோண திதியில் தான் வந்து திருப்பதி மலையப்ப சுவாமி வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினமாகவும் பார்க்கப்படுது. அதே போல் சனிக்கிழமையில் தான் வந்து சனி பகவான் அவதரித்து புரட்டாசி மாதத்துக்கு சிறப்பை கொடுக்கிறாரு. இதன் காரணமாக தான் புரட்டாசி மாதத்தில் வர்ற சனிக்கிழமையில் வந்து விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தோம் அப்படின்னா சனியோட கெடுதல் பலன்லேருந்தும் நம்ம விடுபடுவோம் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது. இப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் எல்லாரும் விரதம் இருந்து பெருமாளை தரிசித்து அவரோட அருளை பெறணும். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.